வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீண்டும் செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும் முழு ஊரடங்கு கொண்டு வரப்படும் என்று சமூக வலைதளங்களில் வேகமாக செய்திகள் பரவி வந்துட்டுருக்கு. இது பற்றின உண்மைத்தன்மை எந்தளவுக்கு இருக்குது, இதை பற்றின முழு விவரத்தை இதில் நம்ம பார்க்க போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள் நண்பர்களே. கட்டாயம் இது போன்ற சூழ்நிலையில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல்கள் இது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம காயின்ஸ் வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக துவங்கப்பட்ட மும்பை சமையல் சேனலுடைய லிங்க் இருக்க மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் மூலமாக தமிழ் பாரம்பரிய உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை தற்போதைய ட்ரெண்டிங் ஏற்ற பிறகு அனைவரும் விரும்பும் வகையில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. நண்பர்களே, முக்கியமான தகவல்கள் மற்றும் அறிவிப்புகளை உடனுக்குடனே பதிவுகளாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். நாளுக்கு நாள் இந்த வைரஸ் தொற்றின் பாதிப்பு உச்சத்தை தொட்டு வரும் நிலையில், வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் நாடு தழுவிய ஊரடங்கு மீண்டும் அமல்படுத்தப்படுவதாக பரவி வரும் அறிக்கைகளை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் மறுத்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியான அறிக்கைகளில் செப்டம்பர் 25 முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும், அக்டோபர் 1 முதல் சினிமா அரங்குகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் திட்ட ஆணையம் இதை கண்டிப்பாக செயல்படுத்த பிரதமர் அலுவலகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 25 முதல் நாடு முழுவதும் 46 நாட்கள் நாடு தழுவிய முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்ததை மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் இதை போலி என்று கூறிய பிஐபி மேலும் உரிமை கோரல் செப்டம்பர் 25 முதல் நாடு தழுவிய ஊரடங்கை மீண்டும் விதிக்குமாறு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியது போலியானது. ஊரடங்கை மீண்டும் விதிக்க அத்தகைய உத்தரவு எதுவும் விதிக்கப்படவில்லை என தெரிவிச்சிருக்காங்க. இணையத்தில் கடல் போல் பரவி இருக்கும் இந்த போலி செய்திகளுக்கு மத்தியில் மற்றொரு ஊடக அறிக்கை சினிமா அரங்குகளை மீண்டும் திறப்பது குறித்தும் பலவிதமான செய்திகளை கூறியிருக்கு. போலி செய்திகளை குறிப்பிட்டு பிஐபி உரிமை கோரல் கடுமையான விதிமுறைகளை விதித்து அக்டோபர் 1 முதல் நாடு முழுவதும் சினிமா அரங்குகளை மீண்டும் திறக்க உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதாக ஊடக அறிக்கை கூறியுள்ளது. இந்த தகவல் போலியானது. சினிமா அரங்குகளை மீண்டும் திறப்பது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் சமூக ஊடகங்களில் விஷமிகளால் பரப்பப்படும் போலி செய்திகள் மக்களிடையே கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில், உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த மத்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியம் போலி செய்திகள் குறித்த உண்மைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வைரஸ் தொற்று பிரச்சனையால் இந்தியா முழுவதும் கடந்த மார்ச் 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த முழு ஊரடங்கால் பொதுமக்கள் பட்ட அவதி கொஞ்ச நஞ்சமல்ல. ஏராளமான தொழில்கள் அழிந்தன, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டன, பலர் வருமானம் இழந்தனர். இதன் காரணமாக இந்தியாவின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி அடைந்தது. இந்த பாதிப்பிலிருந்து கரையேற இன்னும் பல வருடங்கள் ஆகும் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 25 நள்ளிரவு முதல் மீண்டும் முழு ஊரடங்கு அமலுக்கு வருகிறது என்ற சமூக இணையங்களில் ஒரு தகவல் பரவி வந்துட்டுருக்கு. இந்த வைரஸ் தொற்று பரவும் வேகம் தற்போது அதிகரித்து வருவதால் மத்திய பேரிடர் மேலாண்மை அமைப்பு இந்த ஆலோசனை அரசுக்கு வழங்கியுள்ளதாகவும் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆகவே பொதுமக்கள் யாரும் இந்த தகவலை நம்ப வேண்டாம் என்றும் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெளியிட்டுள்ள தகவலில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு காலத்தில் பல போலியான செய்திகள் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டிய நேரம் இது. எல்லா செய்திகளையுமே நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிடக்கூடாது. அதுவும் இந்த ஊரடங்கு காலங்களில் இந்த வைரஸ் தொற்று சம்பந்தமாக பல செய்திகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால் மக்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஊரடங்கு செப்டம்பர் 25 முதல் மீண்டும் தொடங்கப்படும் அப்படின்னு சொன்ன தகவல் முழுமையான ஒரு பொய்யான ஒரு தகவலாக பரப்பப்பட்டு வந்துட்டுருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம இது போன்ற பல முக்கியமான தகவல்கள் முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே நம்ம உடனுக்குடனே பார்க்குறோம். எல்லா வீடியோலையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம காயின்ஸ் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக தூங்கப்பட்ட பனரோ சேனலோட லிங்க் இருக்க மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.